தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதக ஜனாதிபதி அவர்களை தமிழக அரசின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 28 வயது தமிழனுக்கு இந்திய ஜனாதிபதியே தபால் தலை வெளியிடுவது நம் அனைவருக்கும் பெருமை. இந்த நிலைக்கு உயர்ந்த மிஸ்டர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Excellency, President will release the stamp. Mr. Pratap Chandran, Postmaster General, will receive the stamp. Sir, na Tamil-la pesren. Indha naattin mudhal kudimagan aagiya naan Indiyavin sirandha kudimagane paaraattadhil perumai adigiren. காந்திஜி, நெஹ்ருஜி, இந்திராஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கு தபால் தலை வெளியிட்ட இந்தியா முதல் முதலாக ஒரு இளைஞனுக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்துகிறது. இதன் மூலம் சாதனை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம நாடு பெருமைப்படுத்துங்கிறத இளைஞர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சூர்யா இந்தியாவின் முகவரி, நாளைய சமுதாயத்தின் முகவரி. இவரின் எண்ணங்கள் இந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலையும் சென்றடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். படிப்போம் காதல் வளர்க்கும் கட்சியை ஆதரிப்போம். பட்டம் வாங்கும் வயசமுக்கு பட்டம் விடத்தான் மனசிற்கு பறவை கூட்டில் சில நாள் வாழ்க்கை. நாங்கே திசைகள் ஆனால் 14,000 வழி இருக்கு, 5 புலங்கள் ஆனால்
கிடையாது, மன்னிக்கிற வேலை மட்டும் இல்லாம போனால் கடவுள் கிடையாது. கொஞ்சம் மலர் பார்த்து கொஞ்சம் கலர் பார்த்து வாழ்ந்தால் பயசமக்கு பட்டம் விடத்தான் மனசிற்கு பறவை கூட்டில் சில நாள் வாழ்த்து. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, கோச்சுக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். Thank you. Hey Surya! Hey Surya, one minute! Enna Surya, nama Nandakumar and the counselor pottu adichittu irukan da. Edhukku da? Ella andha thanni prachana da da. இது வரைக்கும் என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா. என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்ட ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்கற? நான் சவுண்ட் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. சரி, இந்தா. அதான் ஆண்டி பெட்டில ஜெயிச்சாச்சே, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடரா. எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணும். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணை மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட்டு போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதான் அந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியடா. யாடா அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்டில இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு, இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்பதான் கண்டிஷன் பெயில வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரு கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேக்க நீ யாரா? சேர்த்து முடு. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேங்கண்ணா? என்ன நக்கலா? நான் இந்த நக்கல் முக்கல் முனகல்லாம் நமக்கு தெரியாதுண்ணா, அப்பப்போ கொஞ்சம் சீன் காட்டுவேன். நான் சினிமாவை காட்டுவேன், அடிச்சு தூக்குங்க. நான் உடம்பு தாங்காதுண்ணா. அப்படி வா வலிக்கு. நான் சொன்னது உங்க உடம்புண்ணா. இல்லை, ஐயோ அம்மா. ஹெல்ப் வேணுமா? சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஏன்டா எறிகிறீங்க? அடிபட்டுச்சா? தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான்
தமிழன். உதவி செய்துட்டு உத வாங்குறவனும் தமிழன் தான். உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது, மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல, போட்டவனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதானே சொல்ற? ஆஹா, நீயே வச்சிருக்கியா? இன்னைக்கு கவுன்சிலர் அடிப்பான், நாளைக்கு எம்எல்ஏ அடிப்பான். இப்படியே போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அடிச்சுட்டு வருவான். ஏண்டான்னு ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேட்கறது கிடையாது. அக்கா என் மேல இருக்கிற பயம் கூட அத்தான் உங்க மேல கிடையாது. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். ஜெயா, அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். கரெக்டா செய்யறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் இவன் யாரு? கமிஷனரா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா? ஹாய் ரம்யா. என்னாச்சு? உள்ள யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாம் உன்னால தான். என்னாலயா? ஓ, மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஹா, ஒவ்வொருத்தரையும் இப்படி அடிக்கிறதும் பிடிக்கிறதும் உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. சூர்யா, நீ தான் லா முடிச்சிட்டல, போய் யாருக்கிட்டயாவது போய் ஜூனியரை சேர வேண்டியதானே? இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? சும்மா குதிக்காதக்கா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணி பம்ப்லையும் வரல பைப்லையும் வரலன்ட்டு கவர்மெண்ட் தண்ணி லாரி அமுச்சு வச்சா, இவர் கவுன்சிலர்ன்ற பேரில் தண்ணி லாரியை மடக்கி அவர் மினரல் வாட்டர் ஃபேக்டரி கொண்டு போயிட்டு பேக்கெட் போட்டு விற்கிறாரு. அதை தட்டி கேட்ட நம்ம நந்தகுமாரை போட்டு அடிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா? அதான் போயிட்டு ஒரு காட்டு காட்டு வந்தேன். அதை கேட்கறதுக்கு ஊரில் 1000 பேர் இருக்காங்க சூர்யா. நீ செய்யாதன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் பவர் கட் பண்ணுறியா? சும்மா தோண தோண தோணன்னு நான் சொல்கிறது அவன் கொஞ்சமாவது கேட்குறான்னு பாருங்களேன். எனங்க, நீங்களாவது போய் கேளுங்க. கேளுங்களே சூர்யா. என்னடா இதெல்லாம்? எப்படா பிராண்ட மாத்தினே? நீங்களே அடிங்க. யோ சூர்யா, அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நுங்கம்பாக்கம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப... அக்கா நீயுமா? டேய், அதான் சொல்லவே இல்ல. நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அவனை எப்படி திருத்த முடியும்? அவனை கேளுங்க. கேட்டேன், அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால தான் அதே சிகரெட் வாங்கி ரெண்டு பஃப். காமெடியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முதல்ல அவனை யாராவது ஒரு லாயர்கிட்ட ஜூனியராக சேர்த்து விடுங்க. ஏன், என்னை பார்த்தா லாயராக தெரியலையா? எங்கிட்டயே ஜூனியராக சேர்ந்துட்டோம். வீட்டில் அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்டில் வேறியா? ஒன்றும் வேண்டாம். உங்களோட அந்த சீனியர் என்ன, லக்ஷ்மி நாராயணன், அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன். என்னப்பா, அக்கா சிபாரிசு லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்துடுறியா? எனக்கு ஓகே, அவரை பார்த்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டன கொண்டு வந்திருக்கீங்களா? அது வந்து என்ன வந்து போயின்னு, அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா ஹவு கேன் ஆர்கியூ வித் த ஜட்ஜ் இன் த கோர்ட்டு? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வர்றது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்போ தானே ஆர்கியூ பண்ண முடியும். இல்லைன்னா டேபிள்லேயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னென்ன தெரியாதா? பார்த்து வைக்கணும், போ. நீங்கள் டீயை குடிங்க சார். குடிக்கணும். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோடு கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்டில் வைங்க கிளாஸு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்போ ஃபோன் பண்ணுங்க? இப்போ ஃபோன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ 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 நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமாம், வேலையா? நாங்கள் என்ன வேலை விட்டு இல்லாமல் இருக்கோம். மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யார் நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா? அக்கா சொன்னா
உன்னை எங்கிட்ட ஜூனியராக சேர்த்துக்க சொல்லி நான் என்னது அது என்னது இல்லை நீ போட்டிருக்கிய அது சட்டை அது தெரியும் சட்டைக்கு ஒரு சட்டையா விளையாடுறீங்களா ஒரே லாப் ஆயிட்டு மடக்கின கீழே விழுந்துட்டான் ஜட்ஜி என் ஆர்கியூமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா ஏ நீ எதுக்கு தட்டுற ஜட்ஜி தட்டிட்டாரு போகிறோம் ஆமாம் ஆ கம்மிங் டு த பாயிண்ட்டு இந்த சிகரெட்டை நிறுத்து எனக்கு சிகரெட்டு பிடிக்கிறவங்க கண்டாலே பிடிக்காது ஸோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து நிப்பாட்டுன்னு சொன்னேன் சிகரெட்டை நிறுத்து நிறுத்துவியா நிறுத்திட்டேங்க வெரி குட் காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு ஆ புரிஞ்சுதா என்ன வாயத்திலிருந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிற புரிஞ்சுதுங்க ஆ திஸ் டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும் ஆ புறப்படு அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா என் பேரை கேட்டால் பின்ல இடனே பின் வாங்குவான் இவ யார் சுண்டைக்கா பையன் நான் நினைச்சேன் சிகரெட்டை நிறுத்து திருத்துவியா நிறுத்திட்டங்க இவனெல்லாம் திருத்தவே முடியாது விளையாடாதீங்க ஜெல்ஃபிஷ் கூட பாத்துர்க்கேன் பா அதான் நீ இருக்கியே தேங்க்ஸ் அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான் ஆன் மீன் இல்லனா பென் மீன் செத்துற சார் பென் மீன் இல்லனா ஆன் மீன் செத்துற சார் தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமே பா எப்படிடா அது வா வருதுடா நீ உள்ள போய் ஓன் ஃபிஷ் வந்திருக்கான் பாரு நான் அது வரைக்கும் வெட்ட ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன் போ பா ஏன் பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷா தெரியா சார் உன் பேர் என்ன அருவா அருவா ஏய் லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி எதை தான் நம்பி இருக்க நீ இத நம்பறதுக்கு ஏ பிரியா பார்த்துட்டு இருந்தது போதும் வா போலாம் ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியல இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரே அளவு தெரியலையே இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான் ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு ஏப்பா இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துるபானா கண்டிப்பா பாத்துるபான் டேய் வழிய விடுங்களேடா டாவா எப்படி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு அது எனக்கு தெரியும்டி ஏன்னா எந்த மீனுமே டிரஸ் போடல துப்பாக்கி மழை வரலா விட்டு தொலையாண்டா தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான் சொல்றா ஏதோ ஆயிருக்கு என்னாச்சு சொல்றா அவன் பார்த்தான் அவளை பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருந்தோம் சர்ரா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன் அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாரு ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுக்கிட்டு இருந்தீங்களா ஏன்டா உன் மனசுலையும் லவ் இருக்கு அவ மனசுலையும் லவ் இருக்கு அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும் இந்த லவ் நான் சொல்லியே திருவோம் உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு இவனை சொல்ல வச்சிருவோம் சொல்ல ரோல் பண்றியா சரி வா போலாம் சூரியடி கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது நெத்திலிங்கெல்லாம் பின்னாடி வருது இதுதான் சரியான தருணம் போய் உன் மேட்டரை ஓப்பன் பண்ணு சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து என்னங்கடா என்ன சும்மா பெப்ப மியூசிக் கொடுத்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மூடிட்டேன் நடக்குது அங்க பார்த்து பேசுறான்
டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா, எப்படி வர்றான் பாறா, பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, டூல் பண்ணிட்டடா. நீ சொல்லிட்டேல, நீ சூப்பர், வெரி குட். சொல்லலடா, சொல்ல லியா. என்ன என்ன அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா, 1 ஹவர் அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா, லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கருமம் எல்லாம் எனக்கு எதுக்குடா? பிக்கப், டிராப், எஸ்கேப், அதான் ஏன் பாலிசி? அதான் அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ்வை பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? ஹலோ, ஆமா, ஒரு நிமிஷம் என்னங்க உங்களுக்கு? ஹலோ, நான் சக்திவேல் பேசுறேன் சார். நான் ஆர்ட் ஒன்ஸ் புக்ல சண்முகநாதன் பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க சண்முகநாதன். சார் எவ்வளவு பேசி பாத்துட்டேன் சார், கவுன்சிலர் எஃப்ஐஆர் போறதுலே குறியா இருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா பையனோட ஃபியூச்சர் பாதிக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரி சரி, நான் கவுன்சிலர் பார்த்து பேசுறேன். ஹாய் ராம்ஸ். ஹாய் சூர்யா, எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தெரியா? ஓ வரையலாமே. நல்லா வரையணும். அக்கா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. இருடா, இப்போதான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அப்பா எங்க? தெரியாது. அக்கா, அத்தா எங்க? ஏதோ கவுன்சிலரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்போதான் போனாரு. கவுன்சிலரை பார்க்கலாம்? என்னையா இது, ரொம்பவும் கெஞ்சுற. நம்ம ஏரியான்னு வேற சொல்ற, அவனை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியா? ஏதோ தெரியாம செஞ்சிட்டான். அவனுக்கு பதிலா நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யோயோயோ, என்னையா இது, எந்திரியா, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். சூர்யா, சூர்யா நில்லு. எதுக்கு தான் கால்ல விழுந்தீங்க? எல்லாரும் வீட்ல போய் பேசிக்கலாம் வா. முடியாது சூர்யா. சூர்யா சொல்றத கேளு. அவை அவை யாரு? சூர்யா சொல்றத கேளு சூர்யா, ப்ளீஸ். தப்பு பண்ணது அவன்தான். ஆமா, தப்பு பண்ணவன் அவன் தான். ஆனா நீ அவனை அடிச்சு பாரு, அது அதை விட பெரிய தப்பு. சூர்யா சட்டம் முன்னால போனா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். அவன் யார்? கவுன்சிலர், மக்களோட பிரதிநிதிங்கிற கவசம் இருக்கு. ரத்தம் வரும்படியா வேற அடிச்சிருக்கேன். அவன் உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்க, நீ கிரிமினல் ஆயிடுவ. அப்புறம் பார் கவுன்சிலர் மெம்பர் ஆக முடியாது. அதனால நீ லாயர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும்ப்பா. எங்க கனவு ஆசையெல்லாம் நீ லாயர் ஆகும். நல்லா வரணும்ப்பா. ஏய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரு அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்போ ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணியில மாட்டிட்டு வாழ்க. அநேகமாக இது பிக்கப் பண்ணேன்னு நினைக்கிறப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ பிக்கப் பண்ணுறேன் பாருமிச்சா. நாங்கள் பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கடா. என்ன போலாமா? ஐயா, ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அங்கே கஸ்டமர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. கஸ்டமர், வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. குடிக்காதே. நான் சொல்ல டவுட்டா இருக்கு. எப்படிடா, எப்படி வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போதுப்பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வெச்சா தான் பிடிப்பாங்களா? பத்த வெச்சா தான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட புடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. அசரி, நீங்க தான் பிடிச்சிங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குறீங்க? இப்பதான் உன டிராப் ஆச்சு, இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிருக்க முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற. இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவள் வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம் எப்படிடா? அதுவா வர பிரியா, உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தைதான்.
என்ன? இந்த பலூன் நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம, இது ரவுடி மாதிரி இருக்கே. லக்கி எல்லாம் ஃபுல் ஸ்லீவ் கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ் முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா, எது எது எதுக்கு இது? என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இதை பார்த்து தலையை சீவுறேன். வேற எங்கேயா போய் சீவிட்டா போ. அப்புறம் ஒன் மினிட், என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீட்டு, சீக்கிரம் கோர்ட்டுக்கு வா. சார் ஜெஜமாரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலரில் போடுங்க. அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆ என்னையும் போட்டு எனக்கு போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி? படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழில் முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோடு வா, பார்த்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்ருக்கேம்மா. போய் சொல்கிறான். டேய், ஐயா, ஓடி ஓடி ஓடி. அந்த ரெண்டு பில்லோவையும் கொடுத்து. அது பில்லோ இல்லைடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷனை போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்போ நான் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படா பாரா? என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்சில் போய் விற்க போகிறானா? இல்லைடா, லேப்டாப் பதி. லேப்டாப் பதியா? அதானே,
ஆனந்த் தியேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லப்டப்பதி? வெயிட் அண்ட் சீமா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் நீங்க பே பண்ணிறீங்களா? ஸ்டூபிட், அதுக்கு வேற ஆளை பாறா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய் அப்பாவே அங்க பாறா. பணத்துக்கு நோக்கறவங்க. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லப்டப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பேன்டா, வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30 வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல இல்ல, நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடியும் தானே இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்டில் வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோனோ, ஓ இங்கே இருக்கட்டும். இட்ஸ் ஆல். நேற்று உங்களுக்கு 9:30 லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனாக சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30 இங்கே இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், வந்துச்சா இல்லையா? வரல. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டப்பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போது போது போது, அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப்பு டிராப்பு எஸ்கேப்னு இருந்தனே, என் வண்டியிலையும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுமாடா சாமி. ஹலோ. யோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. சார் சாரி சார், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்? நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படின்னா கதை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கியா? சேர்ல உட்காருறிய, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதுதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைன் இந்த டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றதுண்ணா? சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியிலேருந்து ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு பேர் வருவாங்க, கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது, இங்கேயே உட்காரவை நான் வர்ற வரைக்கும். இதை படிக்காத, கேஸை படி. டிசிப்ளின். சே, வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்போ வந்துருவார். தம்பி நீங்க? நான் தாளோட ஜூனியர். ஏன் என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருப்பாடி, இப்ப என்ன பங்காளி? உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. தம்பி கேட்டாரன்னு சொன்னேன். என்னடா எகிற? சே, வாய் விடுற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, ஏர்வாடி கிராமத்தில் 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயலில் 5000 ரூபா கொடுத்து இவன் வாங்கினான். வயலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவில் போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது, பத்திரப்படி இவன் இவனுக்கு சொந்தம்னு சொல்கிறான். அதனால் யாருக்கு சொந்தம்ங்கிறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலான்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்கே வந்து போகணுன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காப்பி டிஃபன் 100 ரூபா ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபா ஆகுது, 30 வயதாக வரும், 3000 ரூபா செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபா.
கோட் செலவு அது ஒரு 1000 ரூபா ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபா வயலுக்கு 6000 ரூபா செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை விற்று வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க. தம்பி, புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீயே வச்சுக்க. நீயே வச்சுக்கப்பா. சேர ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏ, வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்குலாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற? அத இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வரமாட்டாங்க. சார், இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம், சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடியை வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார்? வெளியே விட்டீங்க சார். என்னது சார்? சார், நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். ஏய் ஷாருகாண்டி, பார்த்து ரொம்ப நாளாச்சு, சவுண்ட் வைடி. இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்ட பதி வரும். என்னடி எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்லடி. ஏன்டி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா? World of beauty, world of beauty.
ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன தெரியலையே, பாதாள சாக்கட மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நீ தென்னடி, லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி, நானே ஆள காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா ஐயோ அம்மா, என்னடா பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு படி நகருது. அறிவு கட்டவனை எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆள் எங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேட்கட்டுமா? நீ மூடிட்டு, நான் பாத்துக்கிறேன். அப்பா லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னேன்னா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பேன், போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறதை ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ மேடம். யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே, நேத்து ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே. இல்ல வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல வரல. ஓகே, இதையே ஒண்ணுதானே நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்பு நடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் சேஞ்ச் பண்ணனும்? அதே ஃபீலிங்ஸ் வரலங்கறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்ல இல்ல வரல. வரலல? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா. இனிமே ரூட்ட மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க. இங்க இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே வேண்டாம். வேண்டாமாப்பா சொல்லுங்க. வந்துச்சா வரலையா? வரல. நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ, ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா? ஆமாமா, நீ அங்கேயே இரு.
இல்ல இல்ல வேணா வேணா, நானே பலூனோட அங்க வந்துடுறேன். வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அசோக பிள்ளை அரசமரம் வாங்கி நம்ம சுத்த வச்சுட்டானே. யமாத வேலை எல்லாம் இருக்கான், இங்க குடிக்க முடியாது. ஏண்டா என்ன நெஞ்சலத்துல இருந்தா என்னையே டபாய் இப்ப எடுற 500 ரூபாய். எதுக்குண்ணா? எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா? அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத? நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு. இதோ சார் சரியா தான் இருக்கு. சரியா இருக்கா? பின்ன இருக்கா ஒண்ணு? அது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம், நீங்க மறந்துட்டே அதான் ஒண்ணு. எனி ப்ராப்ளம், எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்போ வீட்டுக்கு போறேன்பா. ஆமா, பஸ்ல சீட் குடிக்கிறான்னு தெரியல, இப்போ ஏன் சீட் குடிக்க? பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க, ஸ்டைலுமா. அலை வீதியில வாங்க சார், போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா, டியூட்டியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரம் ஒரு ஓரமாக பார்த்து நிற்க வேண்டியது. ஆஃபீஸ் டைமில் அவன் அச்சு பிச்சு பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டேஜை விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேருந்தோ திடுதுப்புன்னு அவசரமாக ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவன நம்ம ஜனங்க, அதான் எப்போ நேரில் நிற்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயிலில் ஓட்டு வேண்டா. சூர்யா, நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு பலூன் உதவியா? ஃபீலிங்ஸ் வருமா? டே சூர்யா, யார் இது பிரியா? ஆ, ஏதோ பலூனு ஃபீலிங்னு உள்ளரா? பிரியாவா? பலூன் உதவ சொன்னலா, ஊதிடுவோம் கூட. உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? ஆ, முதல்ல அடி தடின்னு இறங்கினேன், இப்போ காதல் வேறையா? கேட்கணுமே, நல்லா கேட்கட்டும். கேட்டாவது திருந்தட்டும். இது வரைக்கும் உருப்படியாக ஏதாவது செஞ்சுருக்கியா? நாலு பேர் பாராட்டுற மாதிரி ஏதாவது செய். அதுக்கப்புறம் காதல் கீதல் என்ன வேணாலும் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லலை. இது பார் சூர்யா, அம்மா அப்பா வளர்த்துருந்தா நல்லா வளர்ந்துருப்பான், அக்கா தானே வளர்த்தா அதான் இப்படி ஆயிட்டியான்னு சொல்ல வச்சிடாத. அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே சாவர ஈசல் மாதிரி நம்ம வாழ்க்கை ஆடக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்டணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால் முடியும்னு எனக்கு தெரியும். பேசுறதா தான் பேச. மேதகு பாரத பிரதமர் அவர்களுக்கு, வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 440,000 கோடி, நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி, இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4,000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக
இத்துடன் ரூபாய் 4000 டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அடைப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். பை சி ஜே சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதே தப்புங்க. தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்கிறோமே, அந்த தாய்க்குன்னு நாம் எதாவது செஞ்சுருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன்தாங்க அடைக்கணும். நாம் பசியாக கிடக்கிறோமோ பட்னியாக கிடக்கிறோமோ எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமாக முடியலனா கூட நம்மளால் முடிஞ்சதை அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், என் பங்கு நான் அனுப்பிட்டேன். மானம் கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புகிறேன். தம்மத்துண்டு பையன் நான் பேச்சு பேசினான் தெரியுமா? நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன், ஆனால் என் நாடு கடனில் இருக்கக்கூடாது. இடமே அந்த துட்டு 1000 ரூபாய. ஐயா கஸ்மாலா, எவனா ஏதோ சொல்லிக்கினாலும் இங்கே வந்து கூவின் கிடக்குறிய. கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபா துட்டு வச்சுக்கிறேன், அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இந்தியாவே கூரை இல்லாமல் மானம் போகுதுன்றேன், நாடி மாய மாலம் காட்டுனுக்கிறேன். எடி அந்த துட்டை, நான் என்னால் முடிஞ்சதை அனுப்புகிறேன். நானும் மானஸ்தான். அந்த ரிச்சாக்காரப்ப என்ன வச்சு பேச மாத்தியால? காசே திரும்ப வராது விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கோம். நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சாலில் நிதிக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்ன பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால் முடியும்னு எனக்கு தெரியும். சூர்யா பிஏபிஎல். வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டோ சாரி சார், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். என்ன சூர்யா, ஹாஃப் ஆகி உட்காந்துருக்க? அக்கா அதை நான் ரெடி விட்டாளா? அதெல்லாம் இல்லாத்தா. சொல்லு அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடெண்ட். லாரியில் அடிபட்டு ஒருத்தர் ரோட்டில் துடிச்சிக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். சேர்த்துட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாற்றிருக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. ஏன் அத்தா இந்த பப்ளிக்லாம் இப்படி இருக்காங்க? யாருக்கும் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அதனோட பின்விளைவு நினச்சி தான் எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் விசாரணை, கோர்ட்டில் வக்கீல் கேட்குற கேள்வி, ஜட்ஜு கொடுக்குற வாய்தான்னு நொந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில் இருப்பான், வாய்தாவுக்காக மெட்ராஸ்க்கு வரணும். 3 மாதத்தில் முடிய வேண்டிய கேஸை 3 வருஷம் எடுத்துருவானுங்க. இந்த ரிஸ்கெல்லாம் எதுக்குன்னு தான் யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரதில்லை. செத்தவன் நிம்மதியாக போய் சேர்ந்துருவான், ஹெல்ப் பண்ணவங்க தான் அவதி பண்ணும். ஸோ ரிலாக்ஸ் சூர்யா. சூர்யா, உங்கள் அக்காவை எப்படி வெறுப்பேற்றுறேன் பாருங்க.
அது என்னவோ தெரியல சூர்யா, ஒரு மூணு நாளா இல்ல இல்ல ஒரு நாலு நாளா தொடர்ந்து கனவுல ஐஸ்வர்யா ராயே வந்துட்டு இருக்கா. போங்க தான், சும்மா பொய் சொல்லாதீங்க. ரெண்டு நாள் தானே வந்திருப்பா. எங்க அத்தான் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ரித்திக் ரோஷன் ஏன் கனவுல வந்து சொன்னா? சாரி கேஸ் வாபஸ். ரெண்டு பேரும் பயங்கர யூத் தான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சூர்யா, உன் கனவுல யார் வந்தா? ரம்யா, மாமா கனவுல ஆளுங்க எல்லாம் வர மாட்டாங்க, கலர் கலரா பலூன் தான் வரும். இல்ல சரி சரி வாராத. பூஞ்சோலை தோட்ட தொழிலாளர் வேலை நிறுத்தத்தால் மூவர் தற்கொலை செய்து கொண்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் இப்படி வேலையெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்மளை மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மெட்ராஸ்ல சக்திவேல்னு ஒரு வக்கீல் இருக்கிறாராம், அவரை போய் பார்ப்போம், ஏதாவது வழி பிறக்கும். பதட்டப்படாமல் விஷயத்த சொல்லுங்க. நாங்கள்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்டில் கடந்த 15 வருஷமாக வேலை பார்க்குறோம். 3 மாதம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நிரந்தரமாக எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க ஐயா. குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாமல் உண்ணாவிரதம் இருந்து தவிச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்கள் தான் ஏதாவது என்ஆர்எம்ல வேலை வாங்கியிருக்காங்க. இவங்களை நிரந்தரமாக வேலைக்கு வச்சா ஈஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஐயா, எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது. இப்போ பாருங்க, உங்களை மாதிரி டெம்பரரியாக வேலை செய்கிறவங்களுக்கு உரிமைகள் இவ்வளவு தான், வேறு எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இவங்க 500 பேர் இல்லை, 500 குடும்பம், எப்படியாவது இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இல்லை சூர்யா, நம்ம கேஸ் போட்டாலும் அது நிற்காது. நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாகவும் போக முடியாது, அதுவும் கொடியில் புரள்கிற முதலாளிங்க. தே நோ வெரி வெல் ஹவு டு பிளே வித் த ரூல்ஸ் அண்ட் பெண்ட் இட். தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. இத்தனை வருஷமாக வேலைக்கு போனீங்களே, அப்படி வேலைக்கு போகும்போது எதுலையாவது கையெழுத்து போட்டிங்களா? ஆமாங்க ஐயா, அங்கே கேட்டில் ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கும், அதில் கையெழுத்து போட்டு தான் போவோம். அதே மாதிரி நீங்கள் சம்பளம் வாங்கும் போது எதுலையாவது கையெழுத்து போட்டிங்களா? ஆமாங்கய்யா, போடுவோங்க ஐயா. ம், நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த புக்கையும் வவுச்சரையும் எப்படியாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மட்டும் இல்லை, 15 வருஷத்துக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கித்தரோம். கொண்டு வருவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது கொண்டாடுறங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் கேஸை மூவ் பண்ணுறோம். ஆனால் அது வரைக்கும் உங்கள் போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. என்ட்ரி புக்கும் சம்பள வவுச்சரும் இத்தனை வருஷமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் தானே? அதை வச்சு லேபர் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 25H(ID) ஆஃப் 1947 நினைக்கிறேன், அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல? வெரி குட் சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். படத்தில் கூட வில்லன் தோக்கக்கூடாதா சார்? என்ன, எல்லா எவிடன்ஸும் வக்கீல் சக்தி வேட்டை கிடைச்சாச்சு, கேஸ் ஃபைல் பண்ண போறானா, 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும், எஸ்டேட்டை வித்தா கூட முடியாது. சக்திவேல் சிட்டியில மிகப்பெரிய லேபர் லாயர், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆஸ் அ லாயர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சதை கிழிச்சிடுவான், அவன்கிட்ட எவிடன்ஸே கிடைச்சிருக்கு. பணம் பிரஸ்டீஜ் ரெண்டும் லாஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம சாரி பாஸ். ஓகே சூர்யா, என்னாச்சு? அத்தா அத்தா, குட் லக்.
தேங்க் யூ. மிஸ்டர் சக்திவேல், 1 மினிட். ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்திட்டீங்க. அத்தா, யார் இது? அது பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜி கே. பெக்குலரானா ஆளா இருக்கான். பணம் தரேன்னா முடியாதுன்னுட்டேன். மெரட்னா படியில காம்ப்ரமைஸ் ஆகி, சரி தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு வாங்க, நான் எல்லாருக்கும் வேலை தரேன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டான். முதல்ல இந்த விஷயத்த தொழிலாளிகளுக்கு சொல்லணும். பா, ஒரு வழியாக இந்த கேஸ் செட்டில். இப்போ எல்லாருக்கும் வேலை கேரண்டி. சந்தோஷம் தானே? கையை பிடிச்சேனுமோ இழுத்து. அது அவன் ஸ்டைலில் பேசினான். வா வா. பிரவீன் சார், அந்த தொழிலாளர் ஆட்டு மந்தையோட தலைவன் பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தொழிலாளியா இருந்து சாக போற? முதலாளியா மாறு. வாழ்க்கையில ஒரு முறை தான் சந்தர்ப்பம் வரும், அது சரியா பயன்படுத்திக்க. நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து வந்தான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, முதலாளி ஆயிட்டேன். ஒருத்த அழிவுலதான் இன்னொருத்த வாழ முடியும். லாயர் சக்திவேலுக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். பாவம் இந்த கூலிக்கார ஜனங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, இப்ப நான் உன்னை குத்தி கொன்னா அதுக்கு பேர் என்ன? கொலை சார். 100 பேர் சேர்ந்து அடிச்சு கொன்ன கலவரம் சார். என்னப்பா மூர்த்தி, மோசம் போயிட்டோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்த ஆதாரத்தெல்லாம் அந்த படுபாவி வைக்கல் முதலாளி கையில கொடுத்துட்டாயா? உங்க முதலாளி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். எல்லாருக்கும் வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உண்ணாவிரத கை விட்டுருங்க. என்ன வேலை சாமி, என்னாச்சு? என்ன மூர்த்தி, நீயும் பேசாம இருக்க? என்னப்பா, எங்களை எல்லாம் எத்தனை லட்சத்துக்கு வித்த? என்னையா பேசுறீங்க? உங்களுக்கு தான் நான் வயித்துல அடிச்சான். ஆனா நீ எங்கெல்லாம் நம்ம கலந்துறியா? இதோ பாருங்க, விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க சொல்ல போற. நாங்க எல்லாம் சாவறதுக்கு வழி சொல்ல போறியா? பாவி, இவங்க கிட்ட என்ன மாதிரி சொல்றது? கேளுங்க, மாதிரி ஆளுங்களை எல்லாம் உயிரோட விட கூடாது. மூர்த்தி, மூர்த்தி, கேளுங்க. மூர்த்தி, இன்னையில இருந்து நீ முதலாளிடா, என்னோட பங்காளிடா. தொழிலாளி தொழிலாளிதான், முதலாளி முதலாளிதான். என்ன
சூர்யா, சூர்யா. நீங்க தானே மிஸ்டர் சூர்யா? அத்தா, இதுக்கெல்லாம் அந்த தொழிலாளிக்கு தானே காரணம். சூர்யா, தொழிலாளிங்க பாவம். இப்ப கூட நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. வேற இல்லாத மரம் மாதிரி தான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா. சட்டம்தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்க கூடாது சூர்யா. ஒருத்தன் செஞ்சா கொலை, 100 பேர் செஞ்சா கலவரம்னு தொழிலாளிகளை பயன்படுத்தி ஜிகே என்ன குத்திட்டான். ஜிகேவை கத்தியால கொல்லாத, சட்டத்தால கொல்ல. கத்தியை விட புத்தி பெருசுன்னு ப்ரூவ் பண்ணு சூர்யா. சூர்யா, ஜிகேவை கத்தியால கொல்லாத, சட்டத்தால கொல்ல. கத்தியை விட புத்தி பெருசுன்னு ப்ரூவ் பண்ணு சூர்யா. வேற இல்லாத மரம் மாதிரி தான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா. சட்டம்தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்க கூடாது சூர்யா. இன்னைக்கு அஞ்சாவது கோர்ட்டில் பூஞ்சோலை எஸ்டேட்டு கேஸ் ஹியரிங் வந்திருக்கு சார். லேபர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. சரிங்க சார். சூர்யா பற்றி உங்கள் சீனியர் கிட்ட பேசுனீங்களா? சரி, நான் பேசுகிறேன். சரி.
நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? ஆ, 5 வருஷமா இங்க தான் இருக்கறோம். வெள்ளையும் சொல்லியமா வந்துக்கறியா? இளவச வேட்டி சேலையா? ம், அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? ஆ, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்குது. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? ஆ, கவுன்சிலர் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில கூவி ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்கு மேல நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடியின்னு பக்கத்துல கூட வராத, கப்படி இது போமான்னு. 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்குன்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுக்குவாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்பரேஷன் காரங்கிட்ட போய் சொன்னீங்களா? ஆ, 3 தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பூன்ஸை திறந்து விட்டுக்கணும். ஓரமா நின்னுக்குன்னு தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறவங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்து கண்ணே. இந்த காவாயிலே வாழ்ந்து இந்த அம்மா காலை பாரு, ஆனை கால் வந்தது தான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி, குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது. அதை குழந்தைங்க குடிச்சிட்டு வாந்தின்னும் பேதியும் தர்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அறையிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்பரேஷனுக்கு வரிலாம் கட்டுறீங்களா? அட போப்பா, ஜனவரி பிப்ரவரி தர பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். சின்னம்மாப்பேட்டை தொகுதி சரவணா தெருவில் மக்கள் அதிகமாக இருக்கிற குடிசை பகுதியில் கடந்த 6 காலமாக சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்கே தேங்கி கிடக்குது. இதை பற்றி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க. அப்படி சொல்லியும் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்டு மக்களை நீங்கள் கவனிக்க மறந்துருக்கீங்க. சின்னம்மாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்கள் தானே? என்ன அப்படி கேட்ட? 7 உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்பு எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் அடித்து கெட்டவன் தெய்வம். தலைவா, இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு. சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு? இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா? ஏண்டா, முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட? முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குத, அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கலங்கலமா அளந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டா? அளந்து வச்சாலும் தொகுதி ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எம்எல்ஏ என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாரு, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதோ தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொதுநல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்றா பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. டிரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில் போறதுக்கு, ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம், ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்லை.
இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், யார் மேலே தப்பு? இப்படி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேரில் மக்கள் கொடுக்குற பணத்தை தான் நீங்கள் சம்பளமாக வாங்குறீங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு கீழே வேலை செய்கிற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு நீங்கள் கவனிக்கல. அப்படி நீங்கள் கவனிச்சிருந்தா கமிஷனர் பார்க்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும், சூப்பர்வைசர் பார்க்குறாருன்ட்டு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு பயம் வந்திருக்கும், வேலையும் ஒழுங்காக நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவனக்குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. ஸோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும் அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும் யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சியை பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்டஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈட்டு தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. அங்க துட்டு குத்துனுக்குறாங்க. அதான் மாமே, அன்னைக்கு வந்து போட்டோ ஏத்துக்குன்னு எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனார்ல சூர்யா, அவரு அது என்னவோ நுகர்வோர் கோர்ட்டுக்கு தாமே, அதுல கேஸ் போட்டு எல்லாருக்கும் துட்டு வாங்கி குத்துங்கிறாரு மாமே. நல்ல காரியம் பண்ணாருப்பா சூர்யா. ஹாய், வெளியே எங்கேயாவது போலாமா? வேலை இருக்குமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, ஏய் கண்ணால கண்டப்பாடி கட்டிப்பூடிடா. பலூன் ஊதி ஃபீலிங் காட்டினேன், இப்போ சரியா கூட பேச மாட்டேங்கிறேன். ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. ஆமா, கேண்டில் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? மூட சேஞ்ச் பண்ணுதா? எந்திரி. முடியாது. அக்கா கூப்பிடுவேன். எங்க அக்காவை கூப்பிட்டு பாக்க? அக்கா பாயம்.
தெரியும் காதல் ரீசன். முக்கோடு வரிசை என்னை முத்தாடும் போது நெஞ்சில் பாகிஸ்தானின் பார்டர் போல டென்ஷன். கையோடு நான் கொண்ட காயத்தில் மருந்து இட்டாய். கண்ணுக்கு தோன்றாத இடங்களில் காயம் செய்தாய். நீ செய்த காயங்கள் பாதிட என்ன செய்வாய். காலையில் ஆமாவடை சாப்பிட்டேன், அஜீர்ணம் ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு. முண்டோ அஜீர்ணம் இல்லை, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இப்போ என்னடா பண்றது? பேசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன். நான் அதான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு இருக்க பஞ்சர் போட்டு எடுத்துக்கோ. உயிர் நண்பனை பஞ்சர் போட சொல்றா. இப்ப பஞ்சர் போடுமா அப்புறம் டிஞ்சர் போடுமா? இதுக்கு தான் இவங்களை நம்புறது இல்லை. ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும். நான் அதை செய்யாம விட்டுட்டு நான். ஏய் லிஃப்ட் கிடைக்குமா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாறேன்டா. நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லீங்க. என்னது லாரியா? இதெல்லாம் தப்புங்க. நீங்க தான் என்கிட்ட வம்புக்கு வந்தீங்க. இறங்கி சொல்ல, ஃபுட் கோர்ட்ல பிறந்தவனே. ஏரியா என்ன பெருசு? பட்டயம் வாங்குறது மேடையில் ஏற, பஸ்ல தானே ஏற, சீக்கிரம் ஏற. போயா ஏறனா எருவு மாதிரி அப்படியே நின்று இருக்க. போ எங்கயா? ஒரு மைலப்பூர் கொடுங்க. நீ எங்க? ஒரு மைலப்பூர் கொடுங்க. ரெண்டு எழுந்து கூட வேற யாரையா டிக்கெட் வாங்கணும்? வாங்கி தொலைங்க. ஐயோ நல்லா எதனா கேட்டுருவேன். 3 ரூபா கொடுத்தேனே, 2.75 தானே டிக்கெட்டு, பாக்கி 25 பைசா கொடுங்க. இவ்வளவு கரெக்டா கணக்கு கேக்குற நீ, வீட்டுல இருந்து வரும்போதே சில்லற சரியா எடுத்துன்னு வரணும். நாங்க என்ன வாரி பையில போட்டு நான் வரோம். எல்லாம் அடுத்த ஸ்டாப்பிங்ல தர்றேன். பிச்சைக்காரன் கொடுத்தா கூட நாலா தூக்கி மூஞ்சல் அடிப்போம். பா யார் யார் டிக்கெட் வாங்கணுமோ வாங்கிக்கோங்கப்பா. நாங்கெல்லாம் வரமாட்டேன். காசை பாஸ் பண்ணி விடு. பொம்பளைங்களுக்கு எதிர்க்க பிலிம் காமிக்கிறது 5, 10, 50 காசு பாக்கி தரணும். நாங்கள் ஏற்கனவே இருந்தாலும் இந்த கற்று கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் உனக்கு எவ்வளோ நேரமா சொல்றது? உங்க அப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா புதைச்சி வச்சிருக்கிறான். பஸ்ஸில் ஏறினாலும் உனக்கு என்ன காலைல கம்மு வந்து ஒட்டிக்குதா? போட புறம்போக்கு போட அப்படி. ஏ டிரைவரே பிரேக்கில் காலை வையே. டே சீக்கிரம் வா. லஸ் ஒன்று கொடுங்க. மேலே ஏறி தொலை. வண்டியிலேருந்து தவறி விழுந்து எங்க தாலி இருக்காத போ. யார் அவன் ஃப்ரெண்ட்ல இறங்க? அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வாணா நாட்டுக்கு. வேற யாரையா டிக்கெட்டு? என்னோட 25 பைசா. ஏதோ ஒருத்தர் சொன்னால் புரியாது உனக்கு. நாங்கள் என்ன வீட்டிலேருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு. சும்மா தொன் தொன்னு இறங்கும் போது தரேன். வந்து நானுங்க சாவுக்கிறேன். ஏ வேற எவன்டா டிக்கெட் வாங்கினா? வேற ஆழ்வார்பேட்டை ஒன்று. என்ன வழக்கமா 8:30 போவேன், இன்றைக்கி லேட்டாக போகிறேன். வீட்டில் கொஞ்சம் வேலை. ஆ உக்காங்க காணா. அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எஸ்ஐட்டிலாம் இறங்குப்பா. வச்சு கிளம்புறடா. நீ கரெக்டா 2 ரூபாய் 75 பைசா கொண்டாந்து குடுத்துட்டு நீ கொடுத்த 3 ரூபாய் வாங்கினு போ.
பெரிய லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுனீங்க. நீ இறங்குற போது குடுக்கறேன்னு சொன்னீங்க, அது எங்க? அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25 பைசா எடுத்துக்கிறதா இருந்தாக்க அது கொள்ளடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. ஆமா, 25-25 பைசாவா நான் எடுத்து அம்ஜிக்கரையில ஒரு பங்களா, அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டினுக்கிறேன். நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு சோறு தொண்டு போ. உயிரிழக்கிற என்னோட பைசாவை நீங்க வச்சிருந்து ஏன் தராம புரிதாக பண்றேன்னு காதம் அவுட்ட சில்லறையில சில்லறையில கரடியா கத்துக்கிறேன். ரொம்ப நாளா கூட நாளா கூடன்னு கேட்டுக்கிறேன். போயா கம்னு கிட போல்ட்டு பாக்கி பைசாவே கொடுக்காம மரியாதை இல்லாம பேசுறீங்க. உனக்குனா மரியாதை? என் பையன் திறந்து காமிச்சு இதை பாருங்க ஐயா பெரியவர என்கிட்ட நாலு நாள் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணுமா? பென்ஷன் வாங்கினு நீ டென்ஷன் இல்லாத இருக்கிற போல் இருக்குது. நீ கொடுக்குற டென்ஷனில் பென்ஷன் வாங்குற வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நானே சந்தேகமாக இருக்குது. ஆட்டோ டாக்ஸியில் ஏறினா மட்டும் மீட்டருக்கு மேலே 5 கொடு 10 கொடுன்னு கேட்டால் கம்முனு கொடுத்துரு வாயமுன்னு போயினே இருப்பீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னமும் அவ்வளோ ஏலகாரமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லற மீதி கொடுக்கணும்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு தான் வரணும். என்ன போடக்கூடாது? என்ன சொல்கிறேன் நீங்கள்? இது பாருங்க, இந்த பார் இறங்கா கீழே. இப்போ பாக்கியை வாங்காமல் நான் இறங்க மாட்டேனா? இறங்காத, அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க, மாட்டி நான் 500 ரூபாய் கட்டு. இப்படி பேசுகிறேன் நீங்கள், கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்லை அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்குனா. அதுக்கு தான் பெரியவரை சொல்கிறேன், கொஞ்சம் இறங்குங்க. யோ அதான் சொல்கிறாருல, இறங்கியா? இல்லை என்னோட 25 பைசா நான் தர்றேன் வாங்க. அது நீங்க எதுக்கு சார் தரணும்? அவ தர வேண்டியவ தரணும். அதான் கர்ண பிரபு தரன்றாருல, கீழே நீங்க வாங்கிக்க குடுத்துருப்பா போ. எனக்கு இப்ப நீங்க குடுத்துருவேள், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 25-25 பைசா யாரு கொடுப்பா சொல்லுங்க? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாங்க கீழே இறங்க. ஏ அப்பா, என்ன ஏ அப்பா, இந்த நாலா தான் உன் நெத்துல ஓட்டி தூங்க போறாங்களா? கம்னு போய என்ன குடும்பம் பார்த்தேடா, இதை பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்தில் வீட்டில் ஓரம் படுக்காத பைய தூக்கின வந்துச்சு, மூஞ்ச பற்றி அதுக்கு புறம்போக்கு. பார்த்தேடா, ஹலோ அண்ணா, புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகிலாஷா இருப்பா, துறையை கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில் 10:30 விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்கார். அதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டாப்பில் தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ஸில் ஏற எல்லா பயணிகள் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? வந்து அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் அந்த பெரியவரை பார்த்து சாவு கிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனீங்க? அது யுவர் ஆனர், இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்கள் தானே டிப்போ அதிகாரி? ஆமாம் சார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில்லறத்தனமான கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது சார். ஐயாமான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இல்லை சார், நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன சார்? நிர்வாகம் சார். உங்கள் நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்கிறாரு? ஆமாம் சார். உங்கள் நிர்வாகத்திறன் சரியாக இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தவறுகள் நடந்தும் இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவாக பேசுகிறதும், ஸ்டாப்பில் நிற்காமல் போகிறதும், பயமுறுத்துகிற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ஸில் கூட்டமே இல்லைனா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்குறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்கள் தான் பொறுப்பு. கரெக்டு யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு IPC செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்டஈடாக ₹10,000 அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு ₹10,000 பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும், பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது.
உங்களுக்கு எவ்வளவு மச்சல் தரணும்? 10 காசு தரணும், பரவாயில்ல வீடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்போ 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க, 10,000 வேணும்னு. நாங்கள் வேறு சஸ்பெண்ட் ஆகணும், இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம், எப்படா திருந்து? நாங்கள் லாயர் சூரிய ஆப்போசிட்டுக்கு அப்புறமும் திருந்தலாம், எப்படா? என்ன சர்மா, பிஸ்னஸ் எப்படி இருக்கு? உங்கள் கோஆப்ரேஷனில் டூப்ளிகேட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக நடக்குது மிஸ்டர் ஜி கே. குட். உங்கள் ஷேர் மட்டும் 3 கோடி ரூபாய். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜி கே. சொல்லுங்க. பூஞ்சோலி எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வருது, கோர்ட்டில் ஆஜராகணும். ஆப்போசிட்டில் ஆஜராகிறது யாரு? சக்திவேல் மச்சன் சூர்யா. சூர்யா தலையை மிதிச்சா வால் துடிக்கிறது சகஜம். பிகினிங் ஸ்டேஜ் தான், பார்த்துக்கலாம். நான் தான் ஆரோக்கியசாமி பேசுகிறேன்ப்பா. ஆ, நல்லா இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனேன்ப்பா. ஆ, டாக்டர் சொன்னார்ப்பா ரொம்ப கவனமாக கை வச்சுக்கோ, 6 மாதத்தில் கை கூடிருன்னு சொன்னார்ப்பா. நீங்கள் வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன்ப்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கடலக்கட்டு இங்கே தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளோ டென்ஷனில் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ. ஆ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுகிறேன். ஆமாம், ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே. ஆமாம், நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனாவது? சார் சார் சார், இங்கே பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரிய பண்ணிடலன்னா என் கையில் கொஞ்சம் எழுதிங்களேன். தேங்க்ஸ் சார். பேனா எங்கிட்ட இருக்குது? ஆமாம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார் ஆமாம், கட் ஆகுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள். ஆ, நம்பர் 8, ஆ, பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம், ஆ, நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவர். ஆ, மெட்ராஸ் 78 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதில் என்னன்னா, இது எப்படி போகிறதுன்றதை மட்டும் டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் நேராக வந்துடுவேன் சார். ஆமாம் சார், ஆமாம், அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து கே நேரு டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்கேருந்து ரைட்டா சார்? ரைட்டு, ரைட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? ஆ, லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க? ஏ, பார்க்க விடையா. ஆமாம், 5 டீ கடை இருக்குது. அங்கேருந்து பின்னாடி போகணுமா? போனா அங்கிருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி, அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8 நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துல சொன்னேன்? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவாரா? நீங்க தானே 8 நம்பர் எழுதி சொல்லி. 8வது 8வது, என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதற்றப்பட்டுட்டேன். குழந்தை வேலு ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவரு கை தான் சார் டாக்டரா? இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. மாடா சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார் கம்ப்ளைண்ட் ரைட்ற பாரியா? எவ்வளோங்க சார்? என்னையா புதுசாக கேட்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சிட போகிறோம். இந்தாங்க சார். ஓ சரி, எதாக இருக்கு? வணக்கம். ஆ சொல்லு. என் பேர் சிவராம, 36 வரதராஜர் தெருவில் குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்ணுறாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு 1 ஸ்கொயர் வெள்ளை பேப்பர், 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. இரியா, ஏட்டையா, டீச்சர் அப்படிங்களா? சொல்லுங்களேன். 4 டீ 2 காப்பி சக்கரை கம்மியா? அப்படியே எனக்கு 1 பேக்கெட் கோல்ஃபில் கிங்ஸ், அவருக்கு வில்ஸ். ஐயோ, ஐயாவை மறந்துட்டேனே. ஐயாவுக்கு பெரிய செவன்லையா 2 வாய்க்க? வடிவேலு, பீடா போடுறியா? ஆ சொல்லுங்க. ஆ, 4 பான்பராக் பெருசு, 420 2 ஜர்தா பீடா வாங்கிக்க. ஐயா, பீடி வேணும். அவனுக்கு ஒரு கட்டு சத்திரி அப்படி வாங்கிக்க. நிக்காதையா, முதல்ல போய் வாங்கிட்டு வா, போய. யோ, சொன்னதுனா அவரையா பாக்குற? போய் அங்குற. யோயோ, நில்லியா. ஐயா வந்து ஆட்டோ கட் பண்ணி அனுப்பியா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோவா? இன்ஸ்பெக்டரா? அவரு நான் உன் வீட்டு வேலைக்காரரா? ஐயான்னு சொல்லியா? போய. எவ்வளவு ஆச்சுப்பா? 70 ரூபா. செவ்வெள்ளி கடைக்கல போட்டிருக்கு. ஆமாங்க ஐயா, சூடு கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
கேட்ச் இட். ஐயா, என் கம்ப்ளைண்ட். பேர் என்னையா சொன்னேன்? சிவராமன். ஆ, சிவராமன் வரதா என் தெருதானே. ஆட்டோல வந்துடுறப்போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா. ஏங்க, வரும்போது ரேஷன்ல அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். பெரியவரே, உங்க நிலைமை புரியுது. போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க. ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்தாரா? வந்தார். அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அது வந்து வந்து நானே சொல்றேன். ஒரு குயர் வெள்ளை பேப்பர், 10 ஷீட் கார்பன், 4 டீ, 2 காஃபி, 1 பேக்கெட் கோல்ட் ஃபில்டர், 1 பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர், பான் பராக் பெருசு 4, ஜர்தா பீடா 420, 2, இன்ஸ்பெக்டருக்கு செவ்வெளநீர் 2, கைதிக்கு சந்திரிகா பீடி 1 கட்டு, இது 10th இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. பின் ஏன் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அது வந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் அந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க? தப்புதானுங்க ஐயா. இங்க ஐயா தேவையில்லை. சரிங்க ஐயா. ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு. உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா, கடவுள், சாமின்னு அழைக்கலாம். பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சோ யுவர் ஆனர், டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன். டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல். நீங்கள் தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல்? ம். சிட்டியில் இருக்கிற C2 போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது? ஆமாம். இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்கிட்ட பீடி, சிகரெட், இளநீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? சாரி சார், இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார், வேறு எதுங்க சார் லஞ்சங்க சார்? பீடி, சிகரெட், இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? லஞ்சத்தை பணமாக வாங்காமல் பொருளாக வாங்குறீங்க, இது ஒரு வகையான லஞ்சம்தான் சார். ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் தினம் தெருவோர் இருக்கிற வண்டி கடையில் 5 ரூபா வாங்குறதும், பிளாட்ஃபார்ம் கடையில் 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையாக வச்சுருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்லை? யுவர் ஆனர், இந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார். போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு வந்திருக்கார். அவர் நிலைமை என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இருந்த பணத்தை ஸ்டேஷன்லேயே செலவு பண்ணியிருக்கார். அரிசி வாங்காமல் வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது? தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது IPC செக்ஷன் 166 படியும், பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும், இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும், காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், பணத்துக்கு பதிலாக சென்ட் வாங்கிக்கங்க சார். வேலைக்கு உழவச்சிடாத போயா. சிங்கப்பூர் சென்ட் சார். நிலைமை தெரியாமல் பேசாத போயா. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் 1 ஆண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. உங்கள்
உங்களுக்கு 6 மாசம் சஸ்பென்ஷன் வாங்கி தந்தது அவமானமா இல்லையா சார்? நோ கமெண்ட்ஸ். நீதித்துறை காவல்துறையை டாமினேட் பண்றதா நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். நீங்க நிறைய பேருக்கு ஆப்பு வச்சிருக்கீங்க, ஆனா சூர்யா உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டு தான் சொல்றாங்களே. சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற, நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். வீடு வீட்டை விட்ட கோர்ட்டு இப்படியே இருந்தா எப்படி? காதல்னு அலைய வேண்டியது, ஓகே ஒண்ணு காய வைக்க வேண்டியது. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ரிலாக்ஸ்மா, சுத்தி லவ்வர்ஸ் தான், ஜாலி மூடுக்கு வா. அங்க பாரு, அவ எதை எதையோ சாப்பிட்டு இருக்கான், நீயும் இருக்கிய. ஏய், அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு. சரி, நீ நிஜமா கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுத்தா எங்க கொடுப்பேன்னு சொல்லு. எனக்கு அந்த கிக்கே போதும். சொல்றியா? சொல்லு. இங்க 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 ஏதாவது ஒரு இடத்த சொல்லு. ஏன் சிரிக்கிற? இது வரைக்கும் எந்த இடத்த சொல்லியோ அந்த இடத்துல. எங்க சொல்லிட்டேன்? எங்கேயும் சொல்லிட்டேன், இங்க கூட சொல்லிட்டேன். இவ்வளோ இடத்த சொன்ன நீ உள்ளங்கையை சொல்லவே இல்லையே. நீ மட்டன்னு சொல்ல போற மாட்டவா?
என்ன சூர்யா, நல்லா இருக்கியா? கோர்ட்ல சந்திக்கலாம் நினைச்சேன், ரோட்லயே சந்திச்சிட்டோம். அத்தானுக்கு திவசம் எப்போ? நீ செத்ததுக்கு அப்புறம். அரை லிட்டர் பால் வாங்கிட்டு போய் வீட்டில் அளந்து பார்த்தா 400 மில்லி தான் இருக்கு. காய்ச்சினா திரிஞ்சு போகுது, குழந்தைக்கு கொடுத்தா பேதி ஆகுது. வாங்காத, உன்னை யார் வாங்க சொன்னா? அந்த அம்மா சொல்றது உண்மைதான், நானும் தான் பால் வாங்குறேன். வீட்டுக்கு போய் அளந்து பார்த்தா கம்மியா இருக்கு, காய்ச்சினா கெட்டு போகுது. நீ வாங்காத, ரொம்ப பேசுற. வாங்க வாங்கன்னு வெத்தலாம் கொஞ்சம் அலட்சமா உன்ன. ஏன்பா, நீ தானே பால் கொடுக்குற, குறைய உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். இதோ பாரு ரக்கமண்ட, சும்மா குரல் கொடுக்குற, பாமா கம்முனு. நீ சத்தம் போட்டா நாங்க பேசாம போணுமா? சும்மா துணை துணை கத்தி நிக்காத. இந்த பால் ஒண்ணு எங்க அப்பன் வீட்ல இருந்து பாக்கெட் பண்ணி வரல, இதுல கீது பாரு ஜிகேன்னு. அங்க போய் கேளு, உன் பவுசு தெரியும். கேக்குறேன், எங்க கேக்கணுமோ அங்க கேக்குறேன். அரசு நிர்ணயித்த அளவு கட்டுப்பாடுகளை மீறியதாலும் தரக்கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததாலும் மக்கள் நலன் கருதி ஜிகே அக்ரோ டைரி ஃபார்மை நிரந்தரமாக மூடி சீல் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜிகேயின் பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவருக்கு சொந்தமான ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட போலி மதுபானம் குடித்து 3 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூர்யா எடுத்த நடவடிக்கையின் பேரில் ஜிகேயின் ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட அனைத்து மதுபானங்களும் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான 56 ஒயின் ஷாப்புகளும் சீல் வைக்கப்பட்டன. மில்க் ஃபேக்டரி, 56 ஒயின் ஷாப், அத்தனையும் மூடிட்டான். சட்ட ரீதியா சிஸ்டமேட்டிக்கா சீல் வச்சிட்டான். என் தனரேகையில கை வச்சவனுக்கு ஆயுள் ரேகையே இருக்கக்கூடாது.
நா ஒரு நிமிஷங்கண்ணா, இதை படித்து பார்த்துட்டுங்கன்னா கையை வெட்டலாமா காலை வெட்டலாமா இல்லை சுட்டு கொல்லாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணா. என்னங்கண்ணா திரு திரு முழிக்கிறீங்க? அது சரி, படிக்காதனால தானே அடியாளம் வந்திருக்கிறீங்க. கொடுங்க நானே படிச்சு சொல்கிறேன். பெறுநர் உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். பொருள்: உயிருக்கு ஆபத்து என்பதால் முன் பாதுகாப்பு வாங்குதல். ஐயா வணக்கம், என்னுடைய நடவடிக்கையால் ஜிகேக்கு சொந்தமான 56 மதுபானக் கடைகள் மூடப்பட்டதும் அவருக்கு சொந்தமான பால் தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்பட்டதும் தாங்களுக்கு தெரிந்ததே. இதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஜிகே என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆகவே எனக்கு மரணமோ இரத்த காயமோ என் உடம்பில் சிறு கீறலோ, எப்படி கீறல் கீறல் விழுந்தால் கூட அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஆரம்பம்தான், சீல் வைக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு. ஜிகேயை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பேன், சட்டத்து மூலமாக அவனை நடுத்தெருவில் நிறுத்துவேன். போய் சொல்லு. மிஸ்டர் சூர்யா, இது வரைக்கும் தவறு செஞ்ச அரசு அதிகாரிகள் மேலே தான் நடவடிக்கை எடுத்தீங்க, ஆனால் இப்போது பெரிய பணக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எதிரி ஆயிட்டீங்களே, ஏன்? நான் யாருக்கும் எதிரியாக இருக்க விரும்பலைங்க, மக்களுக்கு நண்பனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் என்ன சார்? எந்த கட்சிக்கார மேடை போட்டாலும் அவன் என்ன பேசுகிறான் ஏன் பேசுகிறான்னு தெரியாமலே விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டிருந்தா பேசுகிறவனும் பேச்சை நிப்பாட்டியிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறதை விட, அறிவியல் தெரியறதை விட, வரலாறு தெரியறதை விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன் சார். உங்கள் முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பா. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமோ? என்ன, ஒரு வருஷமா பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேளே. ஆமா, மத்திய அரசு நிர்வாக தீர்ப்பாயத்துல 19வது செக்ஷன் படி கேஸ் போட்டேல்னா உங்களுக்கு பென்ஷன் உடனே கிடைச்சிருமா? உனக்கு எப்படிமா தெரியும்? சூர்யா கொடுத்த சட்ட புத்தகத்துல எல்லா விவரமா போட்டிருக்கு.
சின்ன வயசா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணிருக்கான். நிறுத்துறா 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 ஏய் நிறுத்துன்னு சொல்றங்களே நிறுத்துறா. அட இறங்கடா கிளா, உன் மேல வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா பிலிம் காட்டுறியா? தப்புதான் சார், 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு ஒன்வேல நான் வந்து தப்புத்தான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ, 150 ரூபா ஃபைனு. அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டிருக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு ஓ நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனா கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 411 படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்திலிருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒன்னு வேணாம், ஆளை விடு, நீ போ. இந்த கதையே வேணாம், சார்ஜ் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு சார்ஜ் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா நீ கேட்ட இடம் வந்துச்சு, ஏறுங்க. பணம் எவ்வளவு போச்சு? 150 ரூபா கொடு. என்னங்க குண்டங்க மண்டங்க கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பனங்கல் பாக்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி உன் பேர் என்ன? பேர் எல்லாம் கேக்குறேன். எது கேக்குறேன் தலைவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்டு தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இரு, இந்த உன்ற காசை வாங்கிட்டு போ. வாடா தலைவா. சும்மா வாங்கிட்டு போ தலைவா. ஏடா குடும்பம் மாற்றத்துக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா அரேபியால எண்ணெய் கடல்லாம் வத்தி போச்சான், அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டி என்ன வந்துருப்போ? அப்படியா? அம்மா தாயே பங்க மூடி வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைனா நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கையை விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. டேய் எட்டி பார்க்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்கா வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா. என்னடா ஒரே எண்ணியா இருக்கு? தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜிய வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா, நீ சூப்பர்ரா. பூஞ்சோலை வழக்கை தீர விசாரித்ததில் பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜி கேயை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பு தொகையாக மொத்தம் ₹25 கோடியும் அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜி கே பையா, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால உங்க ஃபார்ம் ஹவுஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். என கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உங்க 15 லான்ச்சையும் 10 போட்டையும் எடுத்துக்கிறேன். நம்பிக்கை நீங்க 15 கோடி தரணும், அதுக்கு உங்க வீட்டையும் அயன் ஃபேக்டரியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மிஸ்டர் ஜி கே, இப்போ கொடுத்தது போக இன்னும் 12 கேஸில் நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. நடுத்தருவில் நிற்கிற உங்களுக்கு ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறார், விரும்பல. போங்கடா, எல்லாரும் போங்க. நான் ஒன்றும் பிறக்கும் போதே பணக்காரன் இல்லை. 7 வயசில் வயிற்றில் டியூபை கட்டி சாராயம் விற்றவன், 10 வயசில் நான் பிளேடு போட்டவன், 15 வயசில் மர்டர் பண்ணவன். என் நெஞ்சில் இருக்கிற முடிதாண்டா உதந்திருக்கு. இந்த நெஞ்சு இரும்புடா,
மிதிக்கிறான் அந்த சூர்யாவை. சொன்ன மாதிரியே என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல, விடமாட்டேன். என் கிரிமினல் பவர் என்னன்னு காட்டுறேன். கா சீக்கிரம் வாக்கா, டைம் ஆச்சு. ஆ வந்துட்டேன். என்னம்மா ஷூட் ஆயிட்டா இருக்கா? வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல சின்ன மண்டூருங்கிற கிராமம், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சூர்யா, ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடும், நீ பாத்துக்கோ. பை மாமா. பை. சொல்லுங்க. எங்க விவசாயத்துக்கு கருவையாறு டேம்ல இருந்து தண்ணி வரும். வருஷத்துக்கு 6 தடவை விடுவாங்க. இந்த வருஷம் 3 தடவை விட்டு நிப்பாட்டாங்க. பயிரெல்லாம் வாடுதுங்க. உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். டீடைல்ஸ் இருக்கா? இருக்குங்கய்யா, இந்தாங்க. ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கோர்ட் மூலியமா இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து தண்ணி விட ஏற்பாடு பண்றேன். தம்பி, எங்க ஊருக்கு நாளைக்கு காலைல தான் பஸ் கிடைக்கும், அதனால. சரி, அப்போ ராத்திரி இங்கேயே தங்கிக்கங்க. ரஜேஷ் சார், இவங்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ண. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜிகே சார், நாங்கள் இங்கே தங்கிட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஹலோ 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 சூர்யா, சூர்யா என்ன காச்சு, எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? ஹே!
அக்கா, 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 ரம்யா, மாமா, மாமா, ரம்யா, அக்கா, ரம்யா, அம்மா எங்கே? அம்மா, இங்கே. அக்கா, 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 அக்கா. அக்கா, அக்கா, விதியும் கடவுள் எழுதுவான். ஆனா உன்னோட விதிய நாளை கோர்ட்ல எழுதுறண்டா. ஹலோ, ஜிகே பேசுறேன். இதெல்லாம் சூர்யாவுக்கு வேணாமா? சட்டத்தால் தான் மோதுவானா? சட்டம் அவங்க கிட்ட புத்தகமா தான் இருக்கு, என்கிட்ட உருவத்துல இருக்கு. ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் படி நம்ம ஆளுங்களை சூர்யா வீட்டுல தங்க வச்சிருக்க. நீ அவங்கள விரட்டுற மாதிரி விரட்டு, அவங்க குப்பத்துக்கு பாம்பு போடுவாங்க. சூர்யா இலவச சட்டம் ஐயங்கிற பேர்ல
தீவிரவாதிகளை உருவாக்குறான்னு கேஸ் போட்டு அவனை உள்ள வச்சு தூக்கிடு. ஆறு மாசமா இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுல ராத்திரி தங்கினவங்க விவசாயிங்க இல்ல சார், ஜிகே ஆளுங்க சார். மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காதீங்க. வக்கீல் சூர்யாவை விடுதலை செய்யற வரைக்கும் மாத்திரையில பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். Ugh.
கஞ்சி இல்லாதவும் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தாண்டா இருக்கு. இப்போ உன் மேல போய் கேஸ் போட்டுதான் உன்ன புள்ள தூக்கி போட்டிருக்க. இது ஐபிசி செக்ஷன் 341 படி தப்புடா. கஸ்டடியில் இருக்கிறவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனை அடிக்கக்கூடாது. அடிச்சா செக்ஷன் 200 படி, அது தப்புடா. குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை இம்மிடியட்டா கொடுத்து 24 மணி நேரத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி செய்யலனா சிஆர்பிசி செக்ஷன் 57 படி, அது தப்புடா. நான் இவ்வளவு செக்ஷன் சொல்லி அடிச்சு உனக்கு வலிக்கவே இல்லைல்ல, உனக்கு வலிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் சொல்றேன். இது இந்திய அரசியல் சட்டம், இதுதானே உன்னுடைய லட்சியம், உயிர் மூச்சு. இதை வச்சுதானே மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இதை எரிச்சா அது தேச துரோக குற்றம். இப்ப நான் இதை எரிக்க போறேன். இதுக்கு என்னடா இபிகோ? இல்லீகலுக்கு இதுதான்டா இபிகோ. என்ன பந்தேது நடக்குதா? ஆமாம் சார், சூர்யான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யார்? வெளிநாடுகளில் இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்கள் கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சிங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த பையனை காட்டுத்தனமாக அடித்து இழுத்துட்டு போகிறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட இந்த மாதிரி அராஜகமெல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்கள் செக்கிழுத்து கல்லொடைச்சி ஜெயிலில் படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமாக எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்களே. அந்த பிள்ளையாச்சு இதுன்னு போசல, எங்க கண்ணில கண்ணீர் வரலையா, ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா, நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சு? இந்த கப் எடுத்த காவாயிலையோ சாக்கடையிலையோ புழுவா நெளிஞ்சுக்கிருந்த எங்களுக்கு நல்லது தானே செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமை, எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்களுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் அட்ராசிட்டி, திஸ் இஸ் டூ மச். ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண சம்மன் கொடுக்கணும், அப்படி இல்ல அரெஸ்ட் வரன் வேணும். அதை விட்டுட்டு இது என்ன சார் காட்டு மிராண்டி தானே? எங்க சார் எங்க சார் போயிட்டு இருக்கு நாடு? இட்ஸ் எ டெமோக்ரசி. இது சூர்யாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம். இந்த நாட்டுல என்ன சார் நடக்குது? இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதச்சாங்கன்னா இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள்.
இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் சார், நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சூர்யா, இலவச சட்ட மையங்கிற பேரில் நீங்கள் தீவிரவாதிகளை உருவாக்குனீங்கன்னு உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜு கேட்குறாருல்ல, சொல்லுங்கள் சூர்யா, சொல்லுங்கள் சூர்யா. இந்த கோர்ட்டில் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமாம், இந்த கோர்ட்டில் நான் கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்டில் தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அஃப்கோர்ஸ், நீங்கள் விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்டில் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்டில் விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்கள் எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலிங்க எதுக்கு? வழக்கு ஒன்று, தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலையும் நீதித்துறையிலையும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஹைகோர்ட் சென்னையில், சுப்ரீம் கோர்ட் டெல்லியில், பணம் இருக்கிறவ எங்கே வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும், ஏழைங்களால் முடியுமா யாரோன்னு? ஒரு கேஸை ஒரு கோர்ட்டில் ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க, ஆனால் தீர்ப்பு ஒன்றா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரோனர். சூப்பர் தலைவா, ஆர்டர். எம்எல்ஏ குற்றம் சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம், பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376 சார், கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களை தான் செக்ஷன் 12. தப்பு சார், செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு. புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக தான் இலவசமாக சட்ட மையத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனால் அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசலை மிதிக்க பயப்படுறாங்க. ஏன், எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவோம், கோர்ட்னா வாய்தா போட்டுருவோம். ஜட்ஜு வரலையா, வாய்தா. வக்கீல் வரலையா, வாய்தா. கட்சிக்காரன் வரலையா, வாய்தா. சாட்சிக்காரன் வரலையா, வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான்னு 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ், 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸு, வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யாரானார். நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் 3 லட்சம் வழக்கு, மற்ற கோர்ட்டில் 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையோட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம், ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல்,
இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கார். அந்த கலப்பட பால் போடுற குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின் தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா, கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும், ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யாரானர் ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதா தெரியும்? சட்டங்களே தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யாரானர் இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறை ஆகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. இனி பள்ளிக்கூடங்கள அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாரு தேவையில்லை. பானிபட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையான இபிகோ 75 சிஆர்பிசி 307 420 தெரியணும். பள்ளிக்கூடங்கள அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்ட மையத்தில் நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த GK மேலே நான் கேஸை போட்டு அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேலே செட்டப் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இல்லை நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துனது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தான் எழுந்தேன், என் அக்கா எழுந்தேன். ஆனா எதை எழுந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு ஆறறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்லை. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்கிறார். மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் GK-யையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சூர்யா!
சட்டத்தை தெரிஞ்சுக்க தான் சொன்னேனே தவிர கையில் எடுக்க சொல்லலை. இதுக்காகவே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒருத்தம் பண்ண கொலை, 100 பேர் பண்ண கலவரன்னு எங்கள் அத்தானை கொலை பண்ண. நீ அழிச்சது வேணா எங்கள் அத்தானா இருக்கலாம், ஆனால் முளைச்சது எத்தனாயிரம் பேர் பார்த்தியா? இப்போ நான் தலையாட்டினேன் வை, உன் தலை இருக்காது. ஆனால் உன்னை பழி வாங்கிறதுக்கு நான் மிருகமும் இல்லை, நீ மனுஷனும் இல்லை. மனுஷன் அம்மாறு. மிஸ்டர் ஜார்ஜ் சார், நான் சூர்யாவை மீட் பண்ணணும். எஸ் சார், அரேஞ்ச் பண்ணுங்க. உணர்வுகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் நீ ஏற்படுத்தின இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுவதும் பரவணும். உன்னோட முயற்சியில என்னோட பங்கு நிச்சயம் இருக்கும். இமயம் மலையை கிடப்பில் கட்டி சுழித்து வருவாய் தமிழா. சூர்யா தபால் தலை வெளியிட பாராளுமன்றம் முடிவு.